பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில் இன்னைக்கான எபிசோடோட மூணாவது ப்ரமோ வெளியிட்டிருக்காங்க நம்ம விஜய் டிவி இந்த பொறுத்த பொறுத்தளவுல நம்மளோட ரம்யாவையும் அர்ச்சனாவையும் கமல் சார் வச்சு செய்யறாரு அப்படின்னு சொல்லலாம் கோழிகள் நரி டாஸ்கை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கை அளவில் விதிமுறைகள் உங்களுக்கு சரியா தெரியாம விளாண்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஆரிபுரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு பேர் டீமா சேர்ந்துகிட்டாங்க சேர்ந்துகிட்டு கிடைக்கிற பைசாவை பிரிக்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல ரம்யா குறுக்க வந்து அந்த டீம்ல தான் இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆரிபுரோ சொல்றாரு நான் முழுசா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ரம்யா சொல்றாங்க நான் பேச வரல ஒரு சின்ன தகவல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கடையில கமல் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதுக்கான வழிகள் தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவர் அப்படி சொன்ன உடனே ரம்யாவோட பேஸ் அப்படியே டல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த டாஸ்க் நடந்த அன்னைக்கு நம்ம சொல்லதான் செஞ்சிருந்தோம் இந்த டாஸ்க பொறுத்த அளவுல ரம்யாவும் அர்ச்சனாவும் கொஞ்சம் ஓவராவே போறாங்க அது மட்டும் இல்லாம ஆறிக்கிட்ட அன்னைக்கு பேசின விதங்களா இருக்கட்டும் எல்லாமே ரம்யா கொஞ்சம் ஓவரா போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கான கேள்விகளை இன்னைக்கு கமல் சார் கரெக்டா கேட்டிருக்காரு அப்படின்னு தோணுது தான் முழுசா என்னெல்லாம் கேட்டாரு அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும் ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது கமல் சார் சொன்னதுல ரம்யா ரொம்பவே மூடவுட் ஆறாங்க அந்த டாஸ்கை பொறுத்தளவில் இப்படி விளாடணுமா இல்லைனா வேறு மாதிரி விளாடணுமானு தெரியாமல் நாங்கள் குழம்புக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு கமல் சார் ஒண்ணு சொல்றாரு சட்டத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி வளைக்க கூடாது அப்படி வளைச்சிங்க அப்படின்னா அது பிக் பாஸ் வீட்லயா இருந்தாலும் சரி வெளிய நாட்டுலயா இருந்தாலும் சரி நான் கேப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த முடிச்சிருக்காங்க அந்த பொறுத்த அர்ச்சனாவோட ஐடியாவில தான் அந்த டாஸ்க் வேற மாதிரி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆரிபுரவும் பாலாவும் அந்த டாஸ்கோட தொடக்கத்திலேயே சொன்னாங்க நீங்க விளையாடுறது தப்பு ஒரு நரி தான் வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா அர்ச்சனா நாங்க ஒரு நரி தான் வர்றோம் கூட்டமா வரக்கூடாதுன்னு என்ன விதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அதற்கான பதில்களை இன்னைக்கு கமல் சார்ட்ட அர்ச்சனா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் போன வாரம் வந்து நிஷாவை வச்சு செஞ்சுட்டு வெளியே அனுப்புனாங்க அதே மாதிரியே இந்த வாரம் அர்ச்சனாவை வச்சு செய்யறாங்க வெளியே அனுப்புவாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பாக்கணும் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல பிக் பாஸ் வீட்ல இருந்து யார் வெளியே போகணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேர மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்